இப்போது ஒரு நம்பர் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூஸ் பாயிண்ட் ஜீரோவுக்கு மேலே ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா நான் அடுத்த இன்டிஜருக்கு போயிடணும். அதாவது இப்போ 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வந்தாலும் சரி அது வந்து 3 மாறணும். அப்படி ஒரு அவுட்புட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 பாயிண்ட் அப்புறம் வரக்கூடிய நம்பரை 3 கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது அடுத்த இன்டிஜர் நம்பருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ceil அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோவை தவிர்த்து நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி 2க்கு அடுத்த நம்பர் என்னவோ அந்த நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 2.3 தான் இருக்குது, ஆனால் இதோட டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இதை அடுத்து 3ங்கிற நம்பருக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் 7, 8, நீங்கள் 9 வரைக்கும் என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி அடுத்த நம்பர் என்னவோ 3ங்கிறது போயிடும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் 0.001 கொடுத்தா கூட அடுத்த நம்பர் என்ன? 3. ஓகே, ஸோ அதுக்கு தான் போகும். ஒருவேளை நீங்கள் வெறும் 0 மாத்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது 2லே தான் இருக்கும். பாருங்கள் 2ன்ற நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோவை தவிர்த்து வேறு எந்த டெசிமல் வேல்யூ வந்தாலும் எனக்கு அடுத்த இன்டிஜர் நம்பருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் ceil. ஓகே, இது கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த இன்டிஜர் நம்பருக்கு போயிடும்.